அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம் உங்கள் ரவிச்சந்திரன் இன்றைய காணொலியின் தலைப்பு மணத்தக்காளி மருத்துவ பரிசோதனை இந்த காணொளி காண்பதற்கு முன்னால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க பக்கத்தில் தோன்றுகிற பெல் ஐக்கானும் தோடுங்க ஏன்னா நாங்கள் போடுகிற அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரைகளை கடவுள் நமக்கு தந்த வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் ஏனெனில் கீரைகளில் சத்துக்களானது அதிகம் இருப்பதால் தான் நம் வீட்டில் உள்ள பாட்டிகள் அடிக்கடி வீட்டில் கீரையை சமைக்கச் சொல்வார்கள் அக்காலத்தில் நம் முன்னோர்கள் கீரைகளை அதிகம் உட்கொண்டு வந்ததால்தான் அவர்களுடைய உடல் இன்றுவரை மிகவும் வலிமையுடன் உள்ளது அது மட்டுமன்றி அவர்களின் உடலை எந்த ஒரு நோயும் அவ்வளவு எளிதில் தாக்குவதில்லை இத்தகைய கீரைகளில் பல வகைகள் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் மனத்தக்காளி கீரை இந்த கீரையின் தண்டு இலை காய் பழம் போன்ற அனைத்துமே சமையலில் மட்டுமன்றி மருத்துவத்திலும் பயன்படுகிறது நூறு கிராம் கீரையில் நீர்ச்சத்து சத்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் புரோட்டீன் ஐந்து புள்ளி ஒன்பது சதவிகிதம் கொழுப்பு ஒரு சதவிகிதம் தாது உப்புக்கள் ரெண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் உள்ளது இப்போது அந்த மணத்தக்காளின் கீரையின் முக்கியமான மருத்துவ குணங்கள் பற்றி பார்ப்போமா வாங்க வாய்ப்புண் உள்ளவர்கள் மணத்தக்காளிக்கரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண் மட்டுமன்றி வயிற்றுப்புண்ணும் குணமாகும் ஏனெனில் வாய்ப்புண் உள்ளவர்களுக்கு வயிற்றுப்புண்ணும் இருக்கும் மலச்சிக்கல் மலச்சிக்கலால் அவஸ்தைப்படுபவர்கள் மணத்தக்காளிக்கீரையை சாப்பிட்டால் இப்பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் தொண்டை கரகரப்பு உள்ளவர்களுக்கு இந்த கீரை விரைவில் நிவாரணம் அளிக்கும் எனவே வாரம் இரண்டு முறை இந்த கீரையை உணவில் சேர்த்து வந்தால் தொண்டை கரகரப்பு ஏற்படுவதை தடுக்கலாம் செரிமான பிரச்சனை செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் மணத்த கிரியை சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைப்பதுடன் செரிமான பிரச்சனையும் நீங்கிவிடும் உடல் வெப்பம் அதிகம் இருந்தால் மணத்தக்காளி கீரையை சமைத்து சாப்பிட்டு வர உடல் வெப்பம் தனியம் காசநோய் உள்ளவர்கள் இந்த கீரையின் பழத்தை தினமும் சாப்பிடுவது நல்லது கைகால் வலி காய்ச்சல் வந்தால் கை கால் போன்றவை வலியெடுக்கும் இத்தகைய வலியையும் காய்ச்சலையும் போக்க இந்த கீரையை சாப்பிடுவது மிகவும் சிறந்தது சரும அலர்ஜி சருமத்தில் அலர்ஜி வெயில் கட்டி போன்றவை இருந்தால் அப்போது மணத்தக்காளியின் சாற்றினை பிரச்சினை உள்ள இடத்தில் தடவினால் விரைவில் குணமாகும் சிறுநீர் கோளாறு சிலர் தினமும் சரியாக சிறுநீர் கழிக்க மாட்டார்கள் அத்தகையவர்கள் கிரியை சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் சீராக வெளியேறி சிறுநீரகத்தில் கோளாறு ஏற்படாமல் பாதுகாக்கலாம் உடனே கருத்தரிக்க வேண்டும் என்று நினைக்கும் புதுமண தம்பதியர்கள் கிரியை சாப்பிட்டு வந்தால் கரு வலிமை பெறும் குறிப்பாக பெண்கள் சாப்பிட்டு வந்தால் பிரசவம் எளிமையாக நடைபெறும் கல்லீரல் பிரச்சனைகள் மஞ்சள் காமாலையினால் ஏற்படும் கல்லீர் பாதிப்பு மற்றும் இதர கல்லீரல் பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வைக்கான காண பெரிதும் உதவியாக இருக்கும் நெஞ்சுவலி மணத்தக்காளிக்கீரை மற்றும் பழத்தினை காய வைத்து பொடி செய்து காலை மற்றும் மாலையில் அரை டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் நெஞ்சுவலி குணமாவதோடு இதயமும் வலிமையடையும் வலிமையான ஆண்கள் மணத்தக்காளிக்கரையை சாப்பிட்டு வந்தால் அவர்களுடைய பலமும் கூடும் மணத்தக்காளிக்கீரை வாய்ப்புண்களை குணமாக்கும் அரு மருந்து இதன் பச்சை இலைகளை தேவையான அளவு நெய் சேர்த்து வதக்கி துவையல் செய்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வர வாய்ப்புண் குணமாகும் வெறும் பச்சை இலைகளை நாள் ஒன்றுக்கு ஐந்து முறைகள் நன்றாக மென்று சாற்றை விழுங்கினாலும் வாய்ப்பு முழுமையாக குணமாகும் பகுதியில் ஏற்படும் வீக்கங்கள் காரணமாக அவதிப்படுபவர்கள் மணத்தக்காளி இலைகளை வதக்கி பகுதியில் ஒத்தடம் கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் மணத்தக்காளி காயை வற்றல் செய்து குழம்புக்கு பயன்படுத்தலாம் இத்தகவல் தந்தவர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் என்றும் அக்கறையுள்ள வேதா உடல் மற்றும் மனநலம் ஆலோசனை மையம் நன்றி இக்காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாமே நிச்சயமாக வணக்கம்